ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸோட ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறீங்க. டுவெல்த்து முடித்த ஸ்டூடெண்ட் நிறைய பேர் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பிஎஸ்சி நர்சிங் படிக்கலான்னு பார்த்துட்ருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா ஒரு பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸோட பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கலாம். டாப் காலேஜ் லிஸ்ட்டு, தென் ஆவரேஜ் சேலரி, எலிஜிபிலிட்டி, அட்மிஷன் ப்ராசஸ்ஸு, கோர்ஸ் ஃபீஸு, ஜாப் ப்ரொஃபைலு, எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பொதுவாக பிஎஸ்சி நர்சிங் படிக்க விரும்புகிறவங்க அவர் சேவை மனப்பான்மையும் இறக்க குணம் உள்ளவராக இருக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ பேஷண்ட் நிறைய பேர் வருவாங்க, நோய்வாய்ப்பட்டவர்கள், அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும்ல, அவங்கள ஒரு கேரிங் பண்ணுறது, அப்படி இருந்தால் இது வந்து கொஞ்சம் மன நிம்மதியாகவும் இந்த கோர்ஸ் படிக்கிறது கொஞ்சம் அமையும். இந்த கோர்ஸ் பார்த்திங்கனா 4 இயர் கிராஜுவேஷன் கோர்ஸஸ், எக்ஸாமினேஷன் டைப் பார்த்திங்கனா செமஸ்டர் எக்ஸாமினேஷன். எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா 10th 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். 12th வந்து நீங்கள் பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி பாடப்பிரிவு எடுத்து தேர்ச்சி பெற்றுருக்கணும். பிஎஸ்சி நர்சிங் அட்மிஷன் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜோட ஃபேக்கல்ட்டி வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டியே இருக்காங்களான்னு பார்க்கணும். அந்த காலேஜோட பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்கணும். அந்த காலேஜ் ஹை குவாலிட்டி லேப் வச்சுருக்காங்களான்னு பார்க்கட்டும். அடுத்தது அந்த காலேஜ் அங்கீகாரம் பெற்ற காலேஜ்னு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, அந்த காலேஜ் ஒரு காலேஜ்னால் ஹாஸ்பிட்டலும் இருக்கணும், காலேஜும் வச்சுருப்பாங்க. அது மாதிரி காலேஜில் படிச்சிங்கன்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக உங்கள் சப்ஜெக்ட் ஓரியன்டாக நீங்கள் லேர்ன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அட்மிஷன் ப்ராசஸ் பார்த்திங்கனா பேஸ்ட் ஆன் த என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ நீங்கள் சம்மந்தப்பட்ட கல்வி நிறுவனத்தில் இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆஃப்லைன் பார்த்திங்கனா, ஆஃப்லைனில் போயிட்டு சம்மந்தப்பட்ட நிறுவனத்தின் அப்ளிகேஷன் வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு கவுன்சிலிங் கால்பர் பண்ணுவாங்க, நீங்கள் உங்களுக்கு விருப்பமான காலேஜ் கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸ் இது மாதிரி அப்ளிகேஷன் ப்ராசஸில் ஏதாவது டவுட் இருந்தாவோ, நீங்கள் காலேஜை பற்றி ஏதாவது டவுட் இருந்தாவோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம பதில் சொல்கிறேன். இப்போ வந்து பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் கம்ப்ளீட்டுக்கு அப்புறம் எவ்வளோ ஸ்டார்டிங் சேலரி கிடைக்குன்னு நிறைய பேர் டவுட் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 2 லேக் to 5 லேக் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கிடைக்கும். அதேமாதிரி நீங்கள் வேலை செய்கிற நிறுவனத்தை பொறுத்து அவங்க சேலரி உங்களுக்கு வேரியேஷன் ஆகும். அதேமாதிரி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகும். அந்த சார்ட்டில் பார்த்தீங்களா, உங்களுக்கு 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்னால் 1.4 லேக்கு, 6 இயர்னால் 2.5 லேக்கு, 9 இயர்னால் 4 லேக்கு, அதேமாதிரி 12 இயர் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்களா 6 லேக் வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சேலரி கிடைக்கும் உங்களுக்கு. அது இல்லாத பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிஎஸ்சி நர்சிங் டிமாண்ட் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குது இந்தியாவில். ஸோ அதனால் அதேமாதிரி வேர்ல்டுலேயும் சரி, பிஎஸ்சி நர்சிங் படித்தவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஒர்க்கு நிறைய பேர் தேவைப்படுது எம்ப்ளாயி. ஸோ வரும் காலங்கட்டங்களில் இந்த கோர்ஸோட முடித்தவங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு ஃப்யூச்சர், நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் கம்ப்ளீட்டுக்கு அப்புறம் டாப் ரிக்ரூட்டிங் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல், கொலம்பியா ஹாஸ்பிட்டல், குளோபல் ஹாஸ்பிட்டல், மேக்ஸ் ஹாஸ்பிட்டல், மணிப்பால் ஹாஸ்பிட்டல், KMGH கோயம்புத்தூர், விநாயக மிஷன் ஹாஸ்பிட்டல், இன்னும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறையா இருக்குது. அதேமாதிரி இந்தியாவிலும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, நிறைய ஹை குவாலிட்டியான ஹாஸ்பிட்டல் நிறையா இருக்குது. அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஜாப் ரெக்யூர்மெண்ட் பண்ணுவாங்க. வேறு ஏதாவது ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன். நான் டாப் ரிக்ரூட்டிங் ஏரியான்னு பார்த்தீங்களா, டிஃபென்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், அதேமாதிரி காலேஜில் ஒர்க் பண்ணலாம், நர்சிங் ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம், அதேமாதிரி ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணலாம், ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலாம், இது மாதிரி கொஞ்சம் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பதில். பிஎஸ்சி நர்சிங் கம்ப்ளீட்டுக்கு அப்புறம் ஜாப் ப்ரொஃபைல் பார்த்தீங்களா, கேஸ் மேனேஜர், சர்டிஃபிகேட் நர்ஸ் மிட்வைஃப், கிளினிக் நர்ஸ் ஸ்பெஷலிட்டிஸ், மேனேஜர் அட்மினிஸ்ட்ரேஷர், நர்ஸ் எடுக்கேட்டர், ஸ்டாஃப் நர்ஸ், இது மாதிரி நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா கிடைக்குது. இந்த ஃபியூச்சரில் நல்லாயிருக்கு, இந்த கோர்ஸுக்கு நல்ல க்ரோத் இருக்குது ஃபியூச்சர். பிஎஸ்சி நர்சிங் டிகிரி படிக்கிறதுக்கு நிறைய காலேஜ் இருக்குது இந்த தமிழ்நாட்டில். ஸோ நான் ஒரு 3 காலேஜ் மட்டும் மென்ஷன் பண்ணுறேன், கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ், ராமச்சந்திரா, SRM. ஸோ இது ஆக்சுவலாக பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறதுக்கு இது நல்ல சூட்டபிளான காலேஜ். இவங்களோட ஹாஸ்பிட்டல்னு வச்சுருக்கிறாங்க இவங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு காலேஜ் டீட்டெயில் வேணும்னா, அது காலேஜ் லொக்கேஷன், ஃபீஸ் டீட்டெயில், டாப் காலேஜ் லிஸ்ட்டு, ஸோ அட்மிஷன் ப்ராசஸ்ஸு, இந்த டீட்டெயிலாக வேணும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். தேங்க்யூ நண்பர்களே. நம்ம வீடியோ நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி கூட இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பர்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.